நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகினதுக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பெரிய தேங்க்ஸ். நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் போன வீட்டில், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிகரமா ஆக்கணும்னு சொல்றது உங்கள்கிட்ட தான் சொன்னேன். அதே மாதிரி ஆக்குனீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து சினேஷ் குருவுக்கு சொல்லணும், நான் இந்த வாய்ப்பை கொடுத்த சினேஷ் குரு அவருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஆக்சுவலி அவர் கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நான் வந்து மீன் பேசிட்டு இருக்கேன், அது ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி. அப்புறம் என்னுடைய டைரக்டர் ராம்குமார் ப்ரோ, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அவர் சொன்னார் இந்த படத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும்ன்றது தேவைன்னு சொன்னார். அதுக்கான நிறைய ப்ரீ ஒர்க்லாம் நாங்கள் நிறைய பண்ணணும். நான் கேமராமேன்லாம் உட்காந்து ஜிஜே ப்ரோலாம் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு நம்ம பேசணும் இந்த மாதிரி பண்ணலாம், கலர் பலட்டு வேற யாருக்கு காஸ்டியூம்ஸ் பார்த்து அஞ்சு பேருக்கு பண்ணணும். ஹரிஷ் ப்ரோக்கு ஒன்று, இந்துஜாக்கு ஒன்று, எம்எஸ்ஆருக்கு ஒன்று, அவன் ஒய்ஃப்க்கு அவன் பொண்ணு கேரக்டர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று அதுக்கான எடுத்து அதுக்கப்புறம் கலர் பலட்டாக நாங்கள் ஒன்று எடுத்து பிளஸ் நாங்கள் பேக்ரவுண்ட்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு விஷயம் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். பட் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா டீமுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஒர்க் பண்ண எம்எஸ் சார் ஹரிஷ் ப்ரோக்கு, எம்எஸ் பாஸ்கருக்கு, மீது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாமே சப்போர்ட் கொடுத்த காரணத்துக்காக தான் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சுது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ப்ளஸ் மக்கள் கிட்ட போய் சேர்த்ததுக்கு, இதை மாதிரி எங்களுடைய ஒரு ஒரு படத்தையும் பெருசாக மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். நாங்கள் ஒரு ஒரு படமாக வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கணும், இந்த டீம் பெருசாக நாங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும், அப்படியே எங்கெல்லாம் கண்டினியூ போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி எங்களுடைய டிஒன் சுரேஷ் சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தை அவர் தான் சிறப்பாக செஞ்சு கொடுத்தார் எங்களுக்கு. அப்புறம் என்னைய கஷ்டப்பட்டு நான் நடித்ததை கோவப்படாமல் இயக்குனர் ராம்குமாருக்கும், அப்புறம் இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் சினீஷ் சுதன் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை ஹிட் ஆக்கினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு சினிஷனா அண்ட் தேங்க்ஸ் டு சுதன் சார். ராம் அண்ட் ஜிஜு அவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்டு வைப்பில் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க்கே பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் இட் கேம் அவுட் வெரி வெல். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஹரிஷ் பிரதர், பாஸ்கர் சார் அண்ட் இந்துஜா, பிரார்த்தனா, எவ்ரிபடி வேர் வெரி ஸ்வீட். ஸோ ஷூட் ரொம்ப ஜாலியாக போச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இது ப்ரெஸ்க்கோ மீடியாக்கோ இது வந்து ஒரு எல்லாருக்கும் போய் சேர்த்து எங்கள் இது ஒரு பெரிய ஹிட் ஆகினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் அப்பர்னா கேரக்டர். எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து எங்க வீட்டுல இருக்க பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பொண்ணு பார்க்க. சோ நாங்க தேங்க்ஸ் பா அண்ட் தேங்க்ஸ், கங்க்ராட்ஸ் டு அஸ். சோ ஃபைனலி எல்லாரோட ட்ரீமும் வந்து ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துருச்சு. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் என் ப்ரொடியூசர் சினிஷா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் மீடியா தான். பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் வந்து எழுதின அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க, நம்பி உள்ளே வந்து பார்த்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறைய கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் ஐ தேங்க் மை டீம், என்டையர் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசிருக்க மாட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான
ஒரு பியூட்டிஃபுல் டீம். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார், அண்ட் தேங்க்யூ ராம், அண்ட் யூ ஆர் த பில்லர், யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங். உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே, இது எல்லாமே இங்கே வரைக்கும் நின்றுருக்கோன்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம். தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா. தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் இப்பயும் வந்து, அண்ட் மக்களுக்கு வந்து இவ்வளோ மழையெல்லாம் வந்தது, அந்த மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த மழையை தாண்டி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த படம் ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்களாம் கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ அதை தாண்டி வந்து அஃப்கோர்ஸ் இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை, அதாவது நிறைய வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சினிஷ் தான். ஏன்னா லாக்டவுன் டைமில் வந்து சரி ஒரு இந்த ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்காக நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு சரி இதை இன்ஸ்பயர்டாக நம்ம இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவங்கவுங்க அனுபவங்கள்லாம் சொல்லும்போது ஓகே இது ஒரு படமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிஷன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு. ஸோ அவர் வந்து அதில் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் இதை பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இடம் கொடுத்து ஸ்பேஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக இது வந்து எவ்வளோ நீ வந்து ஒர்க் பண்ணமோ பண்ணு, நீ எப்போ ரெடின்னு சொல்லி நம்ம அப்போது வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அது பயங்கர என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் சுதன் சார் வந்து எனக்கு பயங்கர இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எந்த ஒரு சின்ன கேள்வி கூட என்ன வரைக்கும் சார் கேட்டதில்லை, நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்னைக்கு அந்த படம் வந்து அவர் பார்த்துட்டு அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சுதன் சார். அப்புறம் ஹரிஷ் கல்யாணா, ஃபஸ்ட்டு அதான் நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேறு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தது. பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து அவருடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில். அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதுனதை அதை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், ஒரு பயங்கர ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ஸ்பாட்டில் கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோபமாகவே இருப்பார், ரொம்ப இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் சார், யார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தார். நம்ம ஏடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தார், சார் நான் வந்து அன்னைக்கு நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா சார், ரொம்ப கோபமாகவே இருக்கீங்களா சார் நேற்றுலேருந்து அப்படின்னா, இல்லை ராம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன், அதோ ஒரு கார் வீட்டில் இருக்குது, பொண்ணு இருக்குது, யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரான், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்டில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், அந்த கோவத்தை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இதில் வந்து இது நம்ம வந்தோம், அவர் பார்த்தாரு ஒர்க் பண்ணாங்க போனாங்கன்றதை தாண்டி அவருக்கு முன்னாடியே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட கற்று, அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய அவரோட அனுபவங்கள்லாம் சொன்னார். முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர ஒரு இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு. சார் தேங்க்யூ சார் அவர் கொடுத்த சப்போர்ட். சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்தில் நிறைய போட்டு டார்ச்சர் பண்ணோம் ஷூட்டிங்கில், பட் அதெல்லாம் சார் வந்து அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்துஜா, அவங்க ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டு, ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம், ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக பண்ணோம் அப்படிங்கும்போது
பட் அது வந்து அவங்க அதை வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு நல்ல படம், இதில் என்னோட கேரக்டர் இது, பட் அவங்க அந்த கேரக்டர் தாண்டி இருக்கிற மொத்த கேரக்டர்லாம் வந்து அவங்க ரொம்ப மிகையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க நான் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுமோ, அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஹேவியர் இப்படி நடக்கலாமா, இல்லை இப்படி அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணி எப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சா கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லையும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கால் ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம், மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும். ஸோ அது எல்லாமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ட் பிரார்த்தனா. அவங்க வந்து நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த எல்லாமே சிங்கிள் டேக்லேயே பண்ணி முடிச்சிருவாங்க அவங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க. தேங்க்யூ பிரார்த்தனா அண்ட் சுரேஷ் சார், ரமா மேடம் இன்றைக்கி இங்கே வர முடியல, ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் மற்ற நடித்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம், பட் என்னன்னா எனக்கு சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க. ஃபிலோமின் ராஜனா இருக்கட்டும், சாம் சிஎஸ் பிரதராக இருக்கட்டும், ஜிஜு சினிமாட்டோகிராஃபர், ஸோ அவங்க எல்லாமே வந்து இது ஒரு முதல் பட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரியும், அதுக்கு வந்து அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே என் கூட உட்காந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஆல்வேஸ் அவைலபிளாக அவங்க வந்து எனக்கு அதுக்கான டைம் அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ என்ன இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கட்டும், ஸ்டைலிஸ்ட்டு ஷேர் அலி ப்ரோ, இன்னும் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சந்திரா சார், இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்து சார் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணதும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், பட் ஓவராக எல்லாருக்குமே சொல்கிறேன். செந்தில் சாருக்கு நன்றி. அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதை மக்கள், ஏன்னா ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, நாங்கள் சில தியேட்டர் விசிட்லாம் போகும்போது மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள, அந்த அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே அது இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அது வந்து அந்த மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்கவுங்க எல்லார்ட்டையுமே சொல்லி, ஸோ அந்த மழை வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் இந்த படத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மைக்கை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போன ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் எங்களுக்கு பெரிய ஒரு ரீச் கிடச்சிது. அதனால தான் ப்ரெஸ்ஸை நம்பி தான் நாங்கள் ஷோவே ஒரு 3 டேஸ் முன்னாடியே போட்டோம். ஸோ அந்த ப்ரெஸ் அதுக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டே பை டே பயங்கர இன்க்ரீஸ் இருந்தது கலெக்ஷன்லேயும். பட் இந்த வெள்ளம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் யோசித்தோம், ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சக்ஸஸ் நாங்கள் ப்ரொடியூசர் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹரீஷ்க்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் அதை வச்சு நாங்கள் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்று நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். பட் இது எங்ககிட்டருந்து வாங்கின செந்தில் சாருக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். செகண்ட் வீக் கால் பண்ணாருக்கு, அப்போ சொன்னார் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இப்போ ஃபோன் பண்ணி இந்த வாரம் இன்னொரு 25 தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு 100 ஸ்க்ரீன்ஸ் ஹோல்ட் ஆகும்னு சொன்னார். சரி, அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிடலாம் அன்ற மெயினாக செந்தில் சாருக்கு தான் வச்சோம். ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம் இது. அண்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ராம்க்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா அது டேரக்டராக மட்டும் இல்லை, அவர் ரொம்ப லாயல். இத்தனை வருஷமாக என் கூட அத்தனை ஒரு 5-6 வருஷமாக என் கூட இருக்கான். ரொம்ப லாயல், அவன் மட்டும் இல்லை, கூட 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப லாயலாக இருக்கான். அப்புறம் ஹரீஷ் எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் ஹீரோவாக பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப
ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. நான் பயந்துட்டே இருந்தேன், நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சோம், ஒரு வார்த்தை எங்களை ஸ்கிரிப்டில் இதை பண்ண அது பண்ண நீங்கள் எதுவுமே சொல்ல, ரொம்ப கம்ஃபர்டாக எங்களை டில் லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். இந்துவும் கூட ஆஸ் அ டைரக்டர் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் கேரக்டர் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பண்ணி போல்டாக பண்ணி அதை கேரக்டராக இல்லாமல் அந்த கதைக்காக பண்ணுறதும் இந்துக்கும் நன்றி. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அதான் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், நைட்டு 12 மணிக்கு அனுப்புவோம், திருப்பி பார்த்தா காலைல 6 மணிக்கு இருப்பார் எங்களுக்கு முன்னாடி, செட் டெஸ்ட் சென்டருக்குலாம் முன்னாடி அவர் தான் இருப்பார். பட் ஸோ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அது மாதிரி எல்லா டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் அப்சர், அப்புறம் எல்லா டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக 2 டெக்னீஷியன் நான் சொல்லணும், மிக்ஸ் ராஜகிருஷ்ணன் சார், அவருக்கும் என்னோட டிசைனர்ஸ் எல்லோ டூத், அவங்க வந்து கேரளாலேருந்து ரொம்ப எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நன்றி, தேங்க்யூ. பேசினது பூர்வம் வாங்கங்கிறதுக்காக இந்த கைத்தட்டில் விடுங்க. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எல்லோரும் சொல்கிற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க என்னக்கா எல்லாருமே வேண்டியவங்க, உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி. இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம், முருகேஷ், அதுக்கப்புறமா இந்த படத்தில் உட்பண்ணிய எல்லோருக்கும், சுரேஷ் சார் ஆகட்டும், மகன் ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், மகள் இந்துஜாவாகட்டும், பிரார்த்தனாவாகட்டும், எல்லோருக்கும், சினி சார், சுதன் சார், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து, இப்போ செந்தில் சார் சொன்னார் இன்னொரு 25-30 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ராயப்பேட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன், ஏதோ ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்டர், ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், என்ன ஏது, அப்போ 290 டிக்கெட்டு, ரங்கநாதன் ஆச்சிக்கு தெரியும், ஆனந்த் தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம், பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். சரி இன்னும் 2-3 தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த 1 வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல, அந்த படம் தான் என்டர் தி டிராகன். ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல, அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது. சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து டல்லாக இருக்கும், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும்பொழுதே வந்து 85% ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள், தெரிஞ்சவர்கள், இன்னைக்கு நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தியேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள், நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும், அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ராம் சொன்னாப்பில் இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக கோபமாக இருந்தேன், அது உண்மை. அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, வந்தோடனே செட்டில் தயவுசு செல் ஆஃப் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும், அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை விட அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, கார் வாங்கியாச்சு, இந்த வித்தவுட் பிரேக்ன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன், ரொம்ப டேஞ்சர். நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்ட்டையுமே, நான் சொல்கிறது என்னென்னாக்கா, ஐயா ஒரு மணி நேரம் கூட வேணாம், 1.5 மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிட்றது கூட்டுருங்க, சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேண்டாம்ப்பா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஏன்னாக்கா இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ ஒரி பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதே, அதனால தான் நான் சொல்கிறது, தயவு செய்து சாப்பிடுங்க ராம், சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன். அது அது தப்பு இல்லைப்பா, அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்கப்பா, எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, அதுதான் என்னுடைய ஒரு இது. அருமையான ஒரு கதை, நல்ல ஒரு கதை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாப்பில், அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்து ஏற்படுது. என்ன பார்க்குறீங்க, என்ன சினிஷ், ஏதாவது சரியில்லையா? இல்லை இல்லை, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படி மாதிரி, சரி பண்ணுங்க,
காசு அனுப்பி விட்டுருவார். எனக்கெல்லாம் எப்போவோ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு. நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். நீங்களாம் ஒன்று என்ன தொந்தரவு பண்ணல. நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும், இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும், ப்ரொடியூசர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்ட்யூம் டிசைனர், ஃபைட் மாஸ்டர், இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்னை மன்னிக்கணும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழக ரசிகப் பெருமக்களுக்கும் ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரசிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள். அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாகியிருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக எடுக்க வேண்டும். அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும், வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் திரைத்துறை சார்ந்த மற்றும் ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் பார்க்கிங் படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து ஊடகத்துறைக்கு மற்றும் எப்போதும் நல்ல படத்திற்கு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக்கிய ரசிகர் பெருமக்களுக்கும் பார்க்கிங் படக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தில் சிறப்பாக நடித்து வெற்றி படமாக்கிய நாயகன் ஹரிஷ், எம்எஸ் பாஸ்கர் சார், இந்துஜா மற்றும் நடிகர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்சான் புயலுக்கு நன்கொடை வழங்கிய நாயகன் ஹரிஷ் அவர்களுக்கு இம்மேடையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தில் நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ராம், தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவரு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி. பேச வரல, சாரி. நாங்கள் என்னெல்லாமோ சொல்லிட்டீங்க டக்குன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மழையும் தாண்டி இன்றைக்கி இங்கே இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய புளியார் சுழி போட்டது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தியேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை, நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்க உட்காந்து இந்த தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும், இந்த படமும் இருக்குது, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள், ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தடுத்து பண்ணுற படம்லாம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும். அவரும் நல்ல படங்கள் எடுப்பார், கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார்,
இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஹம்பிளாக, கிரவுண்டடாக, எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக, அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி இந்துஜா, சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார், இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். D1 டீம், அப்புறம் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்கெல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி யார் என்னென்ன பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை, படத்து மேலே வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக், வேறு யாராவது விட்டிருந்தனா மன்னிக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் இன்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது, நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நன்றி உங்க எல்லாருக்கும், என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பர்டிகுலரா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. சாரி, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக, ரொம்ப கிராட்டிடியூடாக இருந்தது கண்டிப்பாக.